Thank you. இந்த மனதை வெல்லுங்கள் என்ற புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி நான் படித்த வாசகம் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது இழந்த இடத்தை மீண்டும் பெற்றுவிடலாம் ஆனால் இழந்த நேரத்தையோ மீண்டும் பெற முடியாது இன்று இந்த நிகழ்ச்சியில் நேரத்தை எவ்வாறு நிர்வாகம் செய்வது என்பதை பற்றிதான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நமக்கு வரக்கூடிய பல கேள்விகளுக்கும் பதிலளிக்க வந்துள்ளார் நமது ராஜ்யோகி பிரம்மகுமார் டாக்டர் பாண்டியமணி அவர்கள் இவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக இந்த ராஜ்யோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் பிரம்மகுமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குநராய் இருக்கிறார் வணக்கம் பிரதர் வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சென்ற சில நிகழ்ச்சிகளா மனதை பத்தி நிறைய விஷயங்களை உங்கள்ட்ட கேட்டுட்டே இருக்கும் நீங்க அற்புதமான பதில்களை தந்துட்டே வரீங்க இந்த நிகழ்ச்சியில வெற்றி அடையக்கூடியவர்கள் என்ன அணுகுமுறையை பயன்படுத்துகிறார்கள் இதை பற்றிய ஒரு விளக்கம் நீங்கள் தர முடியுமா நிச்சயமாக மனதை வெல்வதன் மூலமாக நம்ம நம்மளுடைய அனைத்து வாழ்க்கையிலையும் வெற்றி அடைய முடியும் அது சுய வாழ்க்கையானாலும் சரி நம்மளுடைய தொழில் வாழ்க்கையானாலும் சரி நம்மளுடைய சமூக வாழ்க்கையானாலும் சரி அல்லது நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையானாலும் இது எல்லாவற்றிலையும் நாம் வெற்றி அடைவதற்கு நம்ம மனதை வெல்ல வேண்டியது மிக்க அவசியமாக இருக்கின்றது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நேரத்தை நிர்வகித்தல் இதை நம்ம மைண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இந்த டைம்ங்கிற வார்த்தையிலே கூட அதனுடைய சிறப்பு அம்சங்கள் பொருந்தியிருக்கின்றன டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டீச்சர் அதாவது நேரம் வந்து நமக்கு ஒரு பெரிய ஆசிரியராக இருந்து அனைத்தையுமே கற்றுக் கொடுக்கின்றது நாமும் அதிலேருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிகின்றது நம்மளுடைய கடந்த வா கால வாழ்க்கையினுடைய படிப்பினைலேருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம் நிகழ்காலத்திலேயும் நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிகின்றது அதனால தான் டீ ஃபார் டீச்சர் அப்படின்னு சொல்கிறோம் ஐ ஃபார் இம்பார்ட்டன்ட் இது ரொம்ப முக்கியமானது ஒருவருடைய வாழ்க்கையில் ஒருத்தர் வெற்றி அடைய வேண்டுமென்றால் அந்த நேரத்தினுடைய முக்கியத்துவம் அல்லது மகத்துவத்தை ரொம்ப நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் தான் இதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது இதை கூட்டவோ குறைக்கவோ முடியாது இழந்ததை திரும்ப பெற முடியாது நாம் அதை சேமித்து வைக்கவும் முடியாது இப்படி பல விஷயங்களை நம்ம பார்க்கின்றோம் அதன் மூலமாக அதனுடைய மகத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம் மூன்றாவது எம் ஃபார் மணி அதாவது இது ஒரு செல்வமாக இருக்கின்றது ரிசோர்ஸஸில் இறைவன் கொடுத்த ஒரு அரிய பொக்கிஷங்களில் எப்படி இந்த உடல் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கின்றதோ அதே மாதிரி இந்த நேரமும் ஒரு முக்கியமான பங்காக இருக்கின்றது அதனுடைய முக்கியத்துவமும் நமக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் அதனால தான் இதை ஒரு செல்வம் என்று கூறுகின்றோம் ரிசோர்ஸாக கூறுகின்றோம் அடுத்து இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எனர்ஜி இது ஒரு சக்தியாக இருக்கின்றது இந்த சக்தியை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோமோ அதன் மூலமாக நாம் பலன்களை பெற முடியும் வெற்றிக்கான ஒரு சூத்திரம் கூட இருக்கின்றது எல்லா நேரங்களிலும் முடியாவிட்டாலும் அநேக நேரங்களில் அது இயலாவிட்டாலும் சில நேரங்களில் அதாவது போதுமான நேரங்களில் நாம் வெற்றி பெற்றாலும் கூட நாம் விரும்பதை அனைத்தையுமே அடைய முடியும் நமது விருப்பத்திற்கு ஏற்ப அனைத்தையும் அடைவதற்கு போதுமான நேரங்களில் கூட நாம் வெற்றி அடைந்தால் கூட போதுமானதாக இருக்கின்றது ரொம்ப சரியா சொன்னீங்க ஸோ டைம்ல வந்து ஐ வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இம்பார்ட்டன்ஸ் சொல்றீங்க

நம்ம மனதை ஒருமுகப்படுத்தி செயல்களை செய்யும் பொழுது நேரத்தை நாம் சேமிக்க முடிகின்றது உதாரணமாக ஒரு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை ஒரு நாற்பது நிமிஷத்தில் நாம் செஞ்சு முடிச்சிடுறோம் அப்போ இருபது நிமிஷம் நமக்கு சேமிப்பாக ஆகிவிடுகின்றது சிலர் பார்த்தீங்கன்னா நேரத்தை விட்டுட்டு மற்றவர்கள் நேரத்தை கூட வீணடிப்பாங்க ஒரு ஆஃபீஸை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த அலுவலகத்தில் அவங்க வந்து சும்மா போய் அவங்க கிட்ட நின்று பேசிகிட்டே இருப்பாங்க அவங்கள வேலை செய்ய விட மாட்டாங்க ஸோ வெற்றி அடையணும்னா நேரத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் மற்றவர்கள் நேரத்தையும் வீணடிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்றது ரொம்ப கரெக்டு தன் நேரத்து வீணடிச்சாலும் பரவாயில்ல மற்றவர்களுடைய நேரத்தை வீணடிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேற்றத்தை அடைவதற்கோ மாற்றத்தை அடைவதற்கோ முடியாமல் போயிடுங்கிறது அதனால்தான் நாம் என்ன சொல்கிறோன்னாக்கா நோ டிஸ்டர்ப் டைம் தொந்தரவற்ற நேரம் என்று நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு அந்த நேரத்தில் நம்மளோட சுய ஆய்வினை நாம் மேற்கொள்வதற்கு வசதியாக நாம் பார்த்து வேண்டும் ஏனென்றால் இந்த நோ டைம் நோ டிஸ்டர்ப் டைம் மாதிரியே பிரைம் டைம்னு ஒன்னு இருக்கு அதாவது செயல்திறன் நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமானதாக இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக அது இருப்பதில்லை ஒரே நேரமாகவும் இருப்பதில்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதிகாலை நேரம் பிரைம் டைமாக இருக்கும் சில பேர்த்துக்கு மதிய நேரம் இருக்கும் சில பேர்த்துக்கு மாலை நேரங்களில் இருக்கும் சிலருக்கு வந்து அதிசயத்துக்கு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் கூட இந்த ப்ரைம் டைம் இருக்கலாம் ஆக நம்மளுடைய பிரைம் டைம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கே ஏற்ற மாதிரி நம்மளுடைய செயலை நம்ம நடைமுறைப்படுத்தினோமானால் நிச்சயமாக நம்ம வெற்றியை நம்மளுடைய வாழ்க்கையில் பெற முடியும் நான் இதை நிறைய குழந்தைகள்கிட்ட பார்த்துருக்கேன் சில குழந்தைகள் வந்து காலையில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் நல்லா படிக்கும் சிலது பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலே தான் என்னால் படிக்க முடியும் அந்த டைம் தான் என்னால் கவனம் செலுத்த முடியும்னு சொல்லும் ஸோ நீங்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான் நினைக்கிறேன் அடுத்தது வந்து இந்த வெற்றி அடையக்கூடியவர்கள் அணுகக்கூடிய முறையும் வேறு தானா நிச்சயமாக மற்றவர்களுக்கும் வெற்றியாளருக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான் அவங்களுடைய அணுமுறை நேரத்தை பற்றி அணுமுறை வித்தியாசமாக இருக்கின்றது நேரத்தினுடைய பல பலன்களை அவர்கள் முழுமையாக அடைகின்றார்கள் ஆகவே தான் மற்றவர்களுடைய விட அவர்கள் வித்தியாசமாக எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள் முதலில் வெற்றியை பற்றிய கண்ணோட்டத்தில் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் வெற்றி என்பது இறுதியில் கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல நமது நடைமுறை வாழ்க்கையில் தினசரி நடவடிக்கையில் கூட நாம் வெற்றியை பெற்றோமானால் இறுதியில் வெற்றி என்பது அறுதியாக உறுதியாகி விடுகின்றது ஆகவேதான் நாம் என்ன கூறுகின்றோம் என்றால் டிவைட் அண்ட் ரூல் அதாவது பிரித்து அவற்றை நாம் ஆள வேண்டும் வெற்றியை இறுதியில் அடையக்கூடியதாக நாம் நினைக்காமல் தினசரி வாழ்க்கையில் கூட நம்முடைய நடவடிக்கையில் கூட நாம் அவற்றை பிரித்து அவற்றை வெற்றி கொள்வதன் மூலமாக வெற்றி என்பது நமக்கு நிச்சயமாக கிடைத்து விடுகின்றது ஸோ நீங்க வந்து கோல்ஸ் சில கோல்ஸை செட் பண்ணிட்டு தட் இஸ் மைக் வச்சு அதை அடைவது எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில முழு வெற்றி அடையணும்னு சொல்றீங்க அடுத்தது சில பேரை நான் பார்த்துருக்கேன் சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தணிக்கை இட்டுட்டு அதில் தேவையில்லாததெல்லாம் எடுத்துருவாங்க இந்த காரியம்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விலக்கிட்டு மற்ற காரியங்களை தான் செய்வாங்க இது வந்து வெற்றிக்கு வந்து தோதுவாக இருக்குமா இதுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா இதில் நாம் இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா முக்கியத்துவத்துக்கு ஏற்ப பட்டியலிடுவதற்கான பழக்கம் நம்மகிட்ட இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் அதாவது நாம் செய்யக்கூடிய செவல்களில் ரெண்டே ரெண்டு விதங்கள் தான் இருக்கின்றன ஒன்று முக்கியமானது ஒன்று அவசரமானது இதே இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா முக்கியமற்றது இருக்கு இந்த நான்கும் சேரும்போது பார்த்தீங்கன்னா நான்கு விதமான செயல்கள் நம்ம செய்கின்றோம் அப்போ நாம் செய்கின்ற காரியம் எது முக்கியமானது எது அவசரமானது எது முக்கியமும் அவசரமானது அதற்கு ஏற்ப நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் தினசரி நடவடிக்கையில் நம்ம பட்டியலிட கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் நம்ம திட்டமிடுதல் என்று கூறுகின்றோம் ஆக நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமென்றால் மனதை பயன்படுத்தி முதல்ல திட்டமிடுவதற்கான நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும் எப்போ நாம திட்டமிட்டு விடுகின்றோமோ ஒரு காரியத்தை நாம் செய்கிறதுல ஐம்பது சதவிகிதம் வெற்றியை பெற்றுவிடுகின்றோம் ஆக திட்டமிடும் பொழுது எது முக்கியமானது எது அவசரமானதோ அதை முதலில் செய்ய வேண்டும் எது அவசரம் இல்லையோ முக்கியமானதோ அதை அடுத்து செய்ய வேண்டும் எது முக்கியம் அல்லாததாக அவசரமாக அல்லதாகவோ இருக்கின்றதோ அதை நாம் கடைசியில் செய்ய வேண்டும் இப்படியாக எந்த ஒரு செயலை நாம் செய்யும்பொழுது கூட நம்முடைய தினசரி காரியங்களில் எவற்றிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து அவை திட்டமிடுதல் மிக மிக அவசியமாக இருக்கின்றது இப்போ வெற்றியாளர்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கூட அந்த காரியம் என்ன செய்கின்றோம் என்பதை விட அதை எதற்காக செய்கின்றோம் என்று பார்க்கின்றார்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க நான் வந்து சில வெற்றியாளர்களை பார்த்துருக்கேன் அவங்க வந்து செயலில் கொடுக்குற கவனத்தை விட அதுக்கு என்ன பலன் வரப்போகுது அதில் தான் கவனம் அதிகமாக செலுத்துவாங்க ஏன்னா போற பாதையில் கடினமான பாதையாக இருந்தால் கூட அந்த பலனை எண்ணி அவங்களால அந்த செயலை செய்ய நேரிடும் ஸோ இதுக்கு ஒரு விளக்கம் நீங்கள் தர முடியுமா ஆக மனதளவில் நாம் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாக அதனுடைய பலன் என்ன விளையக்கூடும் அதை நாம் எதற்காக செய்கின்றோம் என்று யோசித்து செய்தோமானால் அந்த காரியத்தில் நிச்சயமாக நம்மளால் வெற்றி அடைய முடியும் ஏன்னா நாம் ஒரு நோக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் ஆக போகின்ற வழியில் பலவிதமான தடைகளும் தொந்தரவுகளும் நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன ஏனென்றால் நாம் தனி மனிதனாக வாழவில்லை நாம் ஒரு சமுதாயத்தில் வாழ்கின்றோம் சமுதாயத்தில் பிறருடைய தொடர்பிலும் நாம் வருகின்றோம் அதுவும் இல்லாமல் சூழ்நிலைக்கு ஏற்பவும் நமக்கு செயல்களை செய்ய வேண்டியிருக்கின்றது ஆகவே நாம் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டூயிங் நாம் எதற்காக இந்த காரியத்தை செய்கின்றோம் என்று நாம் தெரிந்து செய்யும்பொழுதுதான் அதை நாம் சிறப்பாக செய்ய முடிகின்றது ஆக செயல் செய்வது என்பது பெரிய விஷயம் அல்ல ஆனால் அதனுடைய பலனை அடைவதற்கான செயலை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டும் அதனால தான் வள்ளுவர் பெருந்தகை கூட கூறுகின்றார் காலம் கருதி இருப்பர் ஞானம் கருதுபவர் இந்த உலகமே வேணும் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா நேரத்தை பார்த்து தான் அவங்க செயலாற்றுவார்கள் ஆக அந்த நேரத்தில் நம்ம செயலாற்றும் பொழுது தான் நம்ம வெற்றி என்பதை அடைய முடியும் இதே இன்னொரு குரலில் வள்ளுவர் கூறுகின்றார் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின் என்று கூறுகின்றார் ஆக காலம் பார்த்து மட்டும் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை அதை இடத்தார் செயின் என்று கூறுகின்றார் அதை எப்படி செய்யணுமோ அப்படி கரெக்டாக செஞ்சால் தான் நாம் வெற்றி அடைய முடியும் அதற்கு மனதினுடைய சிந்தனை திறன் அவசியமாக இருக்கின்றது அடுத்து புத்தியினுடைய செயலும் இங்கு தேவையாக இருக்கின்றது இந்த இரண்டும் எப்பொழுது இணைந்து செயலாற்றுகின்றதோ அப்பொழுதுதான் நம்ம வெற்றியை அடைய முடியும் இன்னொரு முக்கியமான குணாதிசயம் வெற்றியாளருக்கு என்னவாக இருக்குன்னா அவங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் எதை ஒன்றியும் ஒத்தி போட மாட்டாங்க தள்ளி போட மாட்டாங்க இன்னைக்கு செய்கிறத இன்றைக்கே செஞ்சிருவாங்க இப்போ செய்கிறத இப்போயே செஞ்சிருவாங்க இதுதான் நம்ம மனதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக ஒரு ஸ்லோகன் சொன்னோம் நவ் ஆர் நெவர் இப்பொழுது இல்லை என்றால் இனி எப்பொழுதுமே இல்லை இது நம்மளுடைய மனதில் இருந்தால் அன்றன்றைய கால கட்டத்தில் நாம் என்ன செய்யணுமோ அதை அன்றைக்கே நாம் செஞ்சிருவோம் இன்னைக்கு செய்கிறத இன்றைக்கி செய்யணும் இப்போ செய்கிறத இப்போயே செய்யணும் அப்போ செய்கிறத அப்பப்போ முடிச்சிடணும் அப்படி நாம் செய்யும்போது தான் அவங்களால் வெற்றி அடைய முடியும் ஏன்னா ஒத்தி போடுதல் என்பது நம்மளுடைய ஒரு பலகீனமாக இருக்கின்றது அதுக்கு முக்கியமான ரெண்டு காரணங்களை சொல்கிறோம் ஒன்று வந்து ஏதாவது ஒரு காரணத்தை நாம் கற்பித்துக்கொள்கின்றோம் அது நம்மளுடைய சோம்பல் காரணமாக கூட இருக்கலாம் அல்லது ஏதாவது கடினமான ஒன்றை நாம் முடிந்த வரைக்கும் தள்ளி போடுகின்றோம் இப்போ செய்கிறதுக்கு பலம் அப்புறம் செய்வோம் அப்புறம் செய்வோன்னு ஆனால் எப்போ அந்த அவசரமாக செய்ய வேண்டிய சூழலுக்கு வந்துடுறோமோ அப்ப நாம கட்டாயத்தின் படுத்த செய்யும் போது அந்த செயல் திறன் வந்து சிறப்பு வாய்ந்ததாக அமைவதில்லை அதனால்தான் வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம் அவர்கள் அன்றாட காரியங்களை அன்றாடம் அதை செய்து முடித்து விடுகின்றார்கள் எதையும் அவர்கள் தள்ளி போடுவதில்லை ஒத்தி போடுவதில்லை இந்த ஒத்தி போடக்கூடிய மனப்பான்மை என்பது அவர்களிடம் சிறிதளவும் கூட இல்லாததான் நடைமுறையில் பார்க்கின்றோம் நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரி சோ வெற்றியாளர்கள் வந்து எந்த ஒரு காரியத்தையும் வந்து ஒத்தி போட மாட்டாங்க அப்படி ஒத்தி கூட ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இதனால் தான் என்னால் செய்ய முடியல அதனால் நாளைக்கு செய்கிறேன்னு நினைப்பாங்க இதுக்கு ஒரு விளக்கம் நீங்கள் தர முடியுமா நிச்சயமாக நாம் செயல் திறனை சிறப்பாக பெற வேண்டுமென்றால் அந்த கர்ம யோகத்தை நாம் செய்ய வேண்டும் யோகத்தில் கர்மம் இணைந்து இருக்க வேண்டும் இந்த ராஜயோக தியானத்தில் வந்து வெறும் நாம் தியானம் செய்கிற நேரம் மட்டும் இருக்கிறதில்ல நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் செய்யும்போது கூட இறைவனுடைய நினைவில் நாம் அந்த செயலை செய்கின்றோம் இறைவனுடைய தொடர்பில் அவருடைய சம்பந்தத்தில் அதைவிட அதிகபட்சமாக நம்ம கூற வேண்டுமென்றால் அவர் நமக்கு நம் உடனே இருக்கின்ற ஒரு அனுபவத்தை செய்கின்றனால நாம் செய்கின்ற செயல்களில் சக்திசாலியாக இருக்கின்றோம் எந்த செயலும் வீணாக ஆவதில்லை ஏனென்றால் நேரத்தினுடைய ஒரு அணுகுமுறையில் முக்கியமானது என்னவென்றால் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் காலக்கெடுவோடு அதை செய்ய வேண்டும் அந்த காலக்கெடுவோடு நாம் செய்யும்போது நம்முடைய செயல்திறன் என்பது அதிகரிக்கின்றது உதாரணமாக இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று நான் செய்யும் பொழுது அந்த நேரத்திற்கு ஏற்ப அந்த செயலை நான் இழுத்து கொண்டே செல்கின்றேன் எப்பொழுது நான் ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கின்றேனோ பதினைந்து நிமிடத்தில் இந்த வேலையை நான் முடிக்க வேண்டும் என்று அந்த பதினைந்து நிமிடத்திற்குள் முடிப்பதற்கான செயல்திறன் என்னிடம் வந்துவிடுகின்றது ஆகவேதான் இந்த வெற்றியாளர்கள் எப்பொழுது பார்த்தாலும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் காலக்கெடுவோடு காலத்தை நிர்ணயம் செய்து கொண்டு பிறகுதான் செயலில் இறங்குகின்றார்கள் அதனால்தான் அவர்களால் சில குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காரியத்தை வெற்றிகரமாக அவர்களால் செய்ய முடிகின்றது வாழ்க்கையில் அவர்களால் வெற்றி அடைய முடிகின்றது ஆகவே இந்த ஆன்மீக வாழ்க்கையில் கூட இறைவன் நமக்கு என்ன கூறுகின்றார் என்றால் அதிகாலையில் எழுந்து இறைவனை நினைத்த பிறகு இன்றைய காலத்தில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் எந்த நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்பதை திட்டமிட வேண்டும் எப்பொழுது நாம் திட்டமிட்டு விட்டோமோ அதன்படி தான் நாம் நடக்கின்றோமா இல்லையா என்று இடையிடையே நாம் கண்காணிப்பை செய்ய வேண்டும் இதற்கு தான் நாம் டிராஃபிக் கண்ட்ரோல் என்று ஒன்று கூறினோம் ஒரு நாளில் ஐந்து முறை இடையிடையே நாம் இந்த கண்காணிப்பை செய்து தணிக்கை செய்து நம்மளுடைய செயலை நாம் திருத்திக் கொள்கின்றோம் ஆக இந்த தணிக்கை செய்யும் பொழுது நம்மளுடைய மனமானது எனர்ஜி ஆகிவிடுகின்றது ஆகவே செயல்திறன் அதிகமாக ஆகிவிடுகின்றது நம்மால் ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய காரியத்தை நாற்பது நிமிடங்களில் செய்து முடிப்பதற்கான திறன் வரும்பொழுது அந்த இருபது நிமிடங்கள் நமக்கு சேமிப்பாக ஆகிவிடுகின்றது நேரத்தை சேமிக்க முடியாது என்று நாம் கூறினாலும் கூட அது அதனுடைய இயல்பாக இருந்தாலும் கூட நமது செயல்திறன் திறன் அதிகரிக்கும் பொழுது நாம் குறைந்த நேரத்தில் அதிக வேலையை செய்ய முடிகின்றது களைப்படையாமல் சோர்வு இல்லாமல் நாம் புத்துணர்ச்சியுடனும் செயலாற்ற முடிகின்றது ஏனென்றால் மனம் என்பது சோர்ந்து விட்டால் நாம் செய்கின்ற செயலில் கூட சோர்வு என்பது வந்து ஆக நேரம் என்பது நீண்டு கொண்டே போகின்றது உதாரணமாக நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நேரம் அதிவேகமாக செல்லுகின்றது நாம் துக்கத்தில் இருக்கும்பொழுதோ அல்லது கவலையில் இருக்கும்போதோ அந்த நேரம் மிக மெதுவாக செல்லுகின்றது ஆகவேதான் நேரம் என்பது ஒரே சீராக சென்று கொண்டு இருந்தாலும் கூட நமது மனநிலைக்கு ஏற்ப அது வேகமாக செல்வதாகவோ அல்லது மெதுவாக செல்வதாகவோ நாம் அனுபவம் செய்கின்றோம் ரொம்ப நல்ல விளக்கம் கூறி அடுத்தது இந்த தியான பயிற்சியின் மூலமாக நேரத்தை எவ்வாறு நிர்வாகம் செய்வது என்பதை பற்றி ஒரு விளக்கம் நீங்கள் தர முடியுமா நிச்சயமாக தியான பயிற்சி செய்பவர்கள்ட்ட ஒரு சலையாய பண்பு என்ன இருக்குன்னாக்கா சுய சோதனை செய்வது அவர்கள் எதை செய்தாலும் செய்த முடித்த பிறகு ஒரு சுய சோதனையை மேற்கொள்கிறார்கள் நான் செய்த காரியத்தை நன்றாக செய்தேனா எந்த மனோபாவத்தோடு நான் அதை செய்தேன் எந்த மனநிலையில் இருந்து அதை நான் செய்தேன் என்று அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த செய்த செயலினுடைய பிரதிபலனாக அவர்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது என்ன கிடைத்து விட்டது என்பதை அவர்கள் அறுதியிட்டு கூறிக்கொள்ள முடிகின்றது ஆகவே இந்த தியான முறையில் இருப்பவர்கள் செயலினுடைய கட்டுப்பாட்டை தன்னுடைய கைகளே எடுத்துக்கொள்கின்றார்கள் எப்பொழுது செயலானது நமது கட்டுப்பாட்டிலே வந்துவிடுகின்றதோ அதனுடைய பலனும் கூட நம்முடைய கட்டுப்பாட்டிலே வருகின்றது ஏனென்றால் எந்த ஒரு செயலும் வீணாவதில்லை நாம் செய்கின்ற செயல் நிச்சயமாக ஒரு எதிர் விளைவை கண்டிப்பாக அது ஏற்படுத்துகின்றது ஆகவே நாம் வேண்டுவது ஒன்றாக இருந்தால் அதை அடைவதற்கு நாம் எதை செய்ய வேண்டும் என்பது தெளிவாக அவருடைய மனநிலையில் இருக்கின்றது தியானம் செய்பவர்களுடைய மனதில் ஒரு தெளிவு இருக்கின்றது அந்த தெளிவு இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய சிந்தனைகள் சிறப்பாக செயல்படுகின்றன அந்த சிந்தனைகள் நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களால் கணிக்க முடிகின்றது எவ்வளவு நேரத்தில் என்னை இதை செய்ய முடியும் அதை எப்படி செய்தால் என்னால் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் உதாரணமாக ஒரு பறவைக்கு நான் எவ்வளவுதான் பறக்க வேண்டும் என்பது தெரியும் அதே நான் எவ்வளவுதான் செய்ய முடியும் என்பதையும் அவர்கள் கரெக்டாக புரிந்து கொள்கின்றார்கள் ஒன்று புரிந்து கொள்ளக்கூடிய மனத்தன்பு நமக்கு நிச்சயமாக தேவையாக இருக்கின்றது ஆக ஒரு செயலை திறம்பட செய்வதற்கு அதன் மூலமாக நாம் விரும்பிய பலனை பெறுவதற்கு அந்த செயலை பற்றிய புரிதல் நம்மளுக்குள் வேண்டும் இந்த காரியத்தை நாம் எதற்காக செய்கின்றோம் இதனால் எனக்கும் பிறருக்கும் பலன் விளைவிக்கின்றதா இதனால் எந்த ஒரு மாசும் ஏற்படாமல் இருக்கத்தானே போகின்றது என்பதையெல்லாம் சிந்தித்து அவர்கள் அந்த செயலை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது மன ஈடுபாட்டுடன் கவனமுடன் மன ஒருமுகப்பாட்டுடன் அந்த செயலை செய்யும்போது நிச்சயமாக அதில் வெற்றி அடைகின்றார்கள் ஆகவே தான் நான் ஏற்கனவே கூறினேன் எல்லா நேரங்களிலும் ஒருவர் வெற்றி அடைய முடியாது ஏனென்றால் வெற்றிகள் அடைவதற்கு பல சமயங்களில் தோல்விகள் கூட அடிப்படையாக ஆகிவிடுகின்றன ஆகவேதான் நாம் நமது வாழ்க்கையை வெற்றியுடையதாக அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான அணுகுமுறை அதிலும் குறிப்பாக நேரத்தை பற்றிய அணுகுமுறை சரியாக இருக்க வேண்டும் ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க போது மனதுல வெவ்வேறு விதமான எண்ணங்கள் வருதுன்னு சொன்னீங்க நேர்மறையான எண்ணங்கள் வருது நீங்க எதிர்மறையான எண்ணங்கள் வருது நீங்க சமநிலை எண்ணங்கள் வருது நீங்க தேவையற்ற எண்ணங்கள் வருது நீங்க சோ இந்த எண்ணங்களை மாற்றி அமைத்தால் நேரத்தை நிர்வாகம் செய்ய முடியுமா இதுக்கு ஒரு விளக்கம் தர முடியும் நிச்சயமாக நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம நேரம் வீணாவதற்கே நம்மளுடைய எண்ணங்கள் தான் முழுமையான காரணமாக இருக்கின்றன நம்மளுடைய எண்ணங்கள் வீணான நேரங்களும் வீணாகி விடுகின்றன நேரம் வந்து தனியாக இருப்பதில்லை அது நம்ம மனதோடு இணைந்ததாக இருக்கின்றது அல்லது செயலோடு இணைந்ததாக இருக்கின்றது ஒன்றோட ஒன்றை நீங்கள் பிரிக்க முடியாது நீங்கள் சேவை செய்யும் பொழுது அல்லது ஒரு வேலையை செய்யும் பொழுது உங்களுடைய மனம் எப்படி இருக்கின்றது பொறுத்து அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து விடுகின்றது ஆகவே தான் நாம் என்ன சொல்கிறோன்னா ஒவ்வொருவரும் கூட தன்னுடைய ப்ரைம் டைம் செயல்திறன் நேரம் எதுங்கிறத கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம உடலுக்கு ஏற்ப காரியங்களை செய்வதற்கான பழக்கமும் நமக்கு வரணும் இப்போ நீங்கள் ராஜயோக தியானம் பண்ணக்கூடியவர்கள்ட்ட ஒரு அபிரீதமான ஒரு சக்தி என்ன இருக்குன்னாக்கா அவங்க அவங்களுடைய பயாலஜிக் கிளாக்கை அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க அதிகாலை எழுதுறது ரொம்ப சீக்கிரமாக படுக்க போயிடுறது வீணானவற்றை தவிர்ப்பது இந்த வீணானவற்றை தவிர்ப்பதில் வீணான நேரத்தையும் தவிர்க்க வேண்டும் சில நேரம் பார்த்தீங்கன்னா சும்மா நின்றுட்டுருப்பாங்க ஏன் இருக்காங்கன்னே தெரியாது ஆனால் இருப்பாங்க அப்போ அந்த டைம் என்ன பண்ணுறாங்க அவங்க வீணடிக்கின்றார்கள் ஆக நேரத்தை கூட சில பேர் கொள்ளுகின்றார்கள் வீணடிக்கின்றார்கள் அல்லது பயன்படுத்துகின்றார்கள் அப்போ யார் ஒருத்தவங்க இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் அதற்கு மனது கூட ஒரு முக்கியமான பங்கை ஆற்றுகின்றது என்பதை தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆக இந்த நிகழ்ச்சியில் நாம் என்ன பார்க்குறோன்னா வெற்றியாளர்கள் வெற்றி அடைந்தது எப்படி அதற்கான சூத்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஆக அவங்க நேரத்தை பற்றி அணுகுமுறையில் அவங்க எவ்வளோ கரெக்டாக இருக்கிறாங்க அப்போ செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அதை ஏன் செய்கிறோம் ங்கிறதை புரிஞ்சிக்கிட்டு அதாவது எதுக்காக செய்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்கிறாங்க ரெண்டாவது வீணானவற்றை அவர்கள் தவிர்த்து விடுகின்றார்கள் ஆக வீணானவற்றை தவிர்ப்பதற்கு முதல்ல தங்களுடைய மனதில் எழுதுகின்ற வீணான எண்ணங்களை அவங்க தவிர்க்க வேண்டும் அப்போ மனதின் மூலமாக செயலின் மீது ஒரு ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு அதில் நேரத்தை குறிப்பாக பயன்படுத்துவதற்கு அவங்க செய்கிற முக்கியமான காரியம் என்னென்னா கால கெடுவோடு ஒவ்வொரு செயலையும் செய்கிறது இதை நான் கூட என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் பயிற்சி செய்கிறேன் எதை ஒன்றையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நேரத்தை நிர்ணயிச்சிக்குவேன் உதாரணமாக இப்போ நான் ஒரு புத்தகத்தையே படிக்கணும்னு வச்சிங்க ஏன்னா எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அல்வா சாப்பிட்ற மாதிரி இரவில் நான் எந்த ஒரு புக்கையும் படிக்காமல் ஒரு குறைந்தது ஒரு மணி நேரமாவது நான் தூங்க போகிறதே கிடையாது அந்த படிக்கின்ற பழக்கம் எனக்கு இருக்கிறதுனால படிக்கும்போது முதல்ல நான் ஒரு புத்தகத்தை எடுத்தோடனே அது எந்த மாதிரி புக்குங்கிறத பார்ப்பேன் அதனுடைய பொருள் அடக்கத்தை பார்ப்பேன் அதனுடைய இறுதி உரையை படிப்பேன் படிச்சிட்டு இந்த புக்கை நாம படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை நான் நிர்ணயிச்சிடுவேன் பொறுத்து நான் அதில் ஒரு யூனிட்டை படிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு மணி நேரம் இல்ல அரை மணி நேரம் நான் அதுக்காக செலவழிப்பேன் அப்படின்னு நான் அதை நிர்ணயிச்சிட்டேன்னா அந்த ஒரு யூனிட்டை அரை மணி நேரத்துல கரெக்டாக என்னால முடிக்க முடியுது இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப அழகா நேரத்தை எப்படி நிர்வாகம் செய்வது மற்றும் வெற்றியாளர்கள் என்ன செய்கிறாங்க என்றதை பற்றி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை தந்தீங்க இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது இங்கு வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் என்ன நேர்களே நிகழ்ச்சியை பார்த்தீங்களா இன்னைக்கு நிகழ்ச்சியில எப்படி வெற்றியாளர்கள் நேரத்தை கையாளுறாங்கிறத பாத்தோம் அவங்களுடைய அணுகுமுறையை பற்றியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்னும் அழகாக திட்டமிடுங்கள் திட்டமிடும் பொழுது வெற்றி என்பது ஐம்பது சதவீதம் உங்களிடம் வந்து சேர்கிறது இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்